இந்த உலகமும் அவனி கடல் 56 தேசம் என்று சொல்வார்கள். 56 தேசத்திலேயும் தலை துவங்கி நாளாயிரார் அங்கம் அருணம் அவந்தி சுந்தரம் யவனம் ஒட்டியம் காங்கேயம் காம்போதி காஷ்மீரம் கலிங்கம் கன்னடம் குரு குவிந்தம் குச்சரம் கேகேயம் கொப்பளம் ஆரவியம் அங்கம் வடமதுரை தென்மதுரை ஏழ்பானம் சேகரம் குந்தம் பப்பரம் மலையாளம் குஞ்சரம் அருக்கடாட்சியமும் பாஞ்சாலி அம்மன் கொடுத்த அருக்கடாட்சியம் எல்லாருக்கும் புரிந்திருக்கு. ஊரெல்லாம் சுத்தி ஸ்ரீரங்கம் பாருன்னு சொல்லுவாங்க. ஊரெல்லாம் சுத்தி ஸ்ரீரங்கம் பாரு. பள்ளி கொண்ட பெருமாள் தான் இங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு இந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பஜனை குழுக்காரர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆமா, அதுல கணபதி அண்ணார் எனக்கு பாடல் எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டை பாடுப்பான்னு சொல்லி அது மாத்திரமும் கத்துக்கிட்ட நானு. அந்த பாடல் இன்னும் மனப்பாடம் பண்ண தெரியல. ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா பாடல பாடணும்னு சொல்லி ரெண்டு வருஷமா கேட்டு இருக்காரு. நான் முடிஞ்ச வரையும் கேட்டு பாக்குறேன். மத்தாலக்காரன் எனக்கு பங்காளியா இருக்கிறான். என்ன பண்றது? அதனால இப்போ இந்த என் நாட்டுக்கு மேன்மை பொருந்திய நாடு வடமதுராபுரி வட்டணம் எங்களுடைய நாடு. வடமதுராபுரி வட்டணத்து எகதகத்தோடு ராஜரிக பரிபாலன் சித்தாண்டருடையான தாயாகிய உக்கிரவல்லி அம்மை குமாரத்தியாக அவதரித்தவர் எங்க குடும்பத்துல அழகான குடும்பம் வளமான வாழ்க்கை. எனக்கு முதல் பிறந்த என் தமையனார் வீரம் தீரம் எல்லாம் பொருந்திய கல்லும் கூத்தாடும் கடலும் தத்தளிக்கும் கண்ட கண்ட பெண்களை கற்பழிக்க கூடியவர் கண்ணிசிக்கின்ற பெண்ணோரை கற்பழிக்க கூடியவர் காம வெறியோர் கஞ்சா குடியோர் எங்க அண்ணன் பேர சொன்னா கண்டறிந்த சராசரங்களை அப்பேற்பட்ட எங்க அண்ணாவாகிய கம்சபூபதி முதலில் பிறந்தார். அவருக்கு பிறகாக இரண்டாவதாக என் தமக்கையா ஆருணி சோதரி தேவகி அம்மன் பிறந்தார். அவங்களுக்கு பின்னாடி நான் பிறந்தேன். என்னுடைய பெயரோ ரோகிணி. ரோகிணி நான் பிள்ளையாக பிறந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் என் தாயார் தந்தையார் எங்களை எடுத்து வளர்த்து அப்பா நான் ருதுவான பொண்ணா இருக்கிறேன். பொம்பளை பெத்தம்னா மடியில நெருப்பு கட்டிருக்கிற மாதிரி கட்டி குடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க அண்ணனுடைய பேரை கேட்டால் அறுபடியான இந்த ஒரு புராணத்திலேயே சொல்லியிருக்குது. வயதிற்கு வந்த பெண் வீட்டில் இருந்து வருடம் தவறாமல் நம்ம வீட்டிலேயே வச்சிட்டு இருந்தோம்னா அந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வயிறு எரிஞ்சதுன்னா அந்த வீடு விருத்திக்கு வராதான். எப்படி போய் சொல்றேன்
அப்போ அதனால எங்க அண்ணனுடைய பேரை கேட்டு எல்லோரும் புறமதிக்கிட்டு ஓடி விடுகிறாங்க. அண்ணனுடைய ஆட்சி அந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சி. பணக்கார வீட்டு பொண்ணு போறதா நாளைக்குதான் ஒரு பம்னாட்டி ஆசையை மனசுலயே வச்சுட்டு இருக்க முடியும். கஷ்டத்தை கேட்டு அவன் அழுறடா இருறா. பத்து வருஷமா ஓட்டி ஓட்டிதான் எல்லாம் கலப்பை தேஞ்சு போன மாதிரி பண்ணுதான் ஓட்டி போனோம். அது மக்கி போன கேசு கதடா. என் தமக்கையார் வருடைய கட்டளை அதற்கு முன்பாக